லேர்ன் பிஸ்னஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெஃப் பேசோஸ் அமேசானினுடைய சிஇஓ போஸ்ட்லேருந்து விலக போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன் விலக போகிறாருன்னு அப்படின்னு கேட்டால், தான் வந்து ஸ்பேஸ் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. அமேசான் மாதிரி ரொம்பவும் வேல்யூபிளான பிஸ்னஸை விட்டுட்டு லாஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட மோர் தேன் 100 பில்லியன் US டாலர்ஸ் சேல்ஸ் ரெவென்யூவை போஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியை விட்டுட்டு ஏன் ஜெஃப் பேசோஸ் இந்த ஸ்பேஸ் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகணும், இந்த ஸ்பேஸ் பிஸ்னஸில் ஜெஃப் பேசோஸுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னது, ஃப்யூச்சரில் இந்த ஸ்பேஸ் பிஸ்னஸ் என்ன மாதிரி மாறப்போகுது, இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லேர்ன் பிஸ்னஸ் தமிழ். ஜெஃப் பேசோஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ட்ரீம் இருக்குது. இந்த ட்ரீம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பூமியில் மனிதர்கள் வாழ்கிற மாதிரியே ஸ்பேஸ்லேயும் மனிதர்கள் வாழணும், அதுவும் மிகப்பெரிய அளவில் வாழணும் அப்படின்னு வந்து ஜெஃப் பேசோஸ் ஆசைப்படுறார். இதற்காகவே ஓனில் கொலனிஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கொலனியை வந்து கிரியேட் பண்ணுற ஐடியாவில் ஜெஃப் பேசோஸ் இருக்கார். இந்த ஓனில் கொலனிஸை வந்து எந்த விதமான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸுக்கும் ஆளாகாமல் ஒரு அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கொலனியை டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஓனில் கொலனிஸ் மூலமாக மிகப்பெரிய அளவு மனிதர்கள் வந்து பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு போய் அங்கே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ஜெஃப் பேசோஸ் சொல்கிறார். இந்த ட்ரீம் அவர் மைண்டில் வச்சுட்டு தான் 2000ல் ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த ப்ளூ ஒரிஜின் கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தா, ஸ்பேஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் இவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பேசோஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஸ்பேஸில் ஒரு மிகப்பெரிய ஹியூமன் சிவிலைசேஷனை உருவாக்கணும் அப்படின்னா ஸ்பேஸில் எங்களுக்கு நிறைய ஆண்டர்பிரினியர்ஸ் தேவைப்படுவாங்க. இந்த ஆண்டர்பிரினியர்ஸுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவைப்படும். எப்படி யூஎஸில் போஸ்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் ஒரு மிகப்பெரிய இகாமர்ஸ் கம்பெனியை ரன் பண்ண முடிஞ்சதோ, அதே மாதிரி நான் இப்போவே போய் ஸ்பேஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணி வைக்கிறேன், அது வந்து பிற்காலங்களில் ஆண்டர்பிரினியர்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் இப்போ இந்த ப்ளூ ஒரிஜின் கம்பெனி வந்து ஸ்பேஸ் ட்ராவலிங்கை தான் மெயின் எய்மாக வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ட்ராவலிங்கை வந்து ரொம்பவும் காஸ்ட் குறைவாகவும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் செய்யணுங்கிறதுக்காக இவங்க ரீயூசபிள் ராக்கெட் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து ரீயூசபிள் ராக்கெட் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கோ, அதே மாதிரி இவங்களும் இந்த ரீயூசபிள் ராக்கெட்ஸை வந்து டெவலப் பண்ணுற முயற்சியில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீயூசபிள் ராக்கெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போது ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு சேட்டலைட்டை அனுப்பணும். ஸோ அந்த சேட்டலைட்ஸ் வந்து கட்டாயமாக ராக்கெட்ஸ் த்ரூ தான் போகணும். ஸோ இந்த ராக்கெட்ஸை வந்து நாங்கள் ரீயூசபிள் கண்டிஷனில் செஞ்சிட்டா இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸுக்கும் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து ரொம்ப காஸ்ட் குறைவாக வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கம்பெனிஸுக்கும் வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸை வச்சு ஒரே ராக்கெட்டை யூஸ் பண்ணி நிறைய சேட்டலைட்ஸை வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இது வந்து ரெண்டு கம்பெனிஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ரீயூசபிள் ராக்கெட் பிஸ்னஸில் தான் இப்போ ப்ளூ ஒரிஜின் கம்பெனி இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்பேஸ் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற பிஸ்னஸ் இருக்குது. நாசா என்ன சொல்லுதுன்னா, சோலர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அஸ்ட்ராய்ட்ஸில் விலை மதிப்பில்லாத மினரல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்பெஷலி 16 சைக்கி அப்படிங்கிற அஸ்ட்ராய்டில் மட்டும் இருக்கக்கூடிய மினரல்ஸோடைய வேல்யூ கிட்டத்தட்ட 10,000 குவாட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ளூ ஒரிஜின் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்பேஸுக்கு போய் அஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடும். ப்ளூ ஒரிஜின் கம்பெனி இப்போவே ப்ளூ மூன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த ப்ளூ மூன் ப்ரொஜெக்ட் என்ன செய்ய போகுதுன்னா, மூன் லேண்டர் ஒன்று டெவலப் பண்ண போகுது.
இந்த மூன் லேண்டர் இவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அதாவது பூமியிலிருந்து மூனுக்கும் மூன்லேருந்து பூமிக்கும் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை செய்ய போகிறாங்க. ஏன்னு கேட்டால், சந்திரனில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ், அதுவும் வாட்டர் அண்ட் ஹீலியம் மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வாட்டர் அண்ட் ஹீலியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணி ராக்கெட் ஃபியூயல்ஸ் வந்து செய்கிற ஐடியாவில் வந்து இந்த ஸ்பேஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இந்த மூணுக்கான கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக 2024 ஜெஃப் பேசோஸினுடைய ப்ளூ ஒரிஜின் கம்பெனி ப்ளூ மூன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்பேஸ் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே இப்போவே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மினரல்ஸை அங்கவே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான சட்டங்களை உருவாக்க போகிறதுக்கான முயற்சிகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கொலராடோ ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து இப்போவே ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுற ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றியான டிகிரி ப்ரோக்ராம்ஸை அவங்க இப்போவே லெக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ளூ ஒரிஜின் கம்பெனி ஃப்யூச்சரில் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலி, இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த பிஸ்னஸாக ஸ்பேஸ் டூரிசம் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் டூரிசத்தில் வந்து ப்ளூ ஒரிஜின் கம்பெனி இப்போதைக்கு இன்வால்வ் ஆகலை. ஆனால் ரிச்சர்ட் பிரான்சனுடைய வெர்ஜின் கேலக்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசத்தை ஒரு பிஸ்னஸாக செய்ய போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டாக ஒரு 600 பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு டூருக்கு போகிறாங்க. ஸோ வெகு விரைவில் இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ளூ ஒரிஜின் கம்பெனியும் இந்த ஸ்பேஸ் டூரிசத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாகவே இருக்குது. ஜெஃப் பேசோஸுக்கு ஸ்பேஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பற்றியும், இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சரில் எப்படி மாறுங்கிறத பற்றியும் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக லேர்ன் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.